வணக்கம். எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட் போல், அதாவது 20 மீட்டர் போல் வந்து ரெண்டு பீஸாக வரும். அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி, அப்புறம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ப்ராக்கெட்டில், அதை வந்து இதில் இந்த லைட் இந்த போலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். எப்படின்னா, இந்த வண்டியில் இருக்கு இல்லையா, இதை அப்படியே மெதுவாக இறக்கி கீழே வச்சு, இந்த ஃபோர்க் லிஃப்ட் இருக்குல்ல, ஜேசிபியில் ஃபோர்க் லிஃப்ட் போட்டு அதை அப்படியே லிஃப்ட் பண்ணி மெதுவாக கொண்டு வந்து வச்சு, க்ரேனில் பண்ணால் நல்லா பண்ணலாம். சேஃப்டி, இன்னும் இதை விட சேஃப்டி, இதுவும் சேஃப்டி தான் இல்லைன்னு சொல்லலை, பட் க்ரேன் இதை விட சேஃப்டி. ஆனால் க்ரேனில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். எப்படின்னா, க்ரேனை ஒரு இடத்துல ஜாக் எல்லாம் வச்சு இது பண்ணி எடுத்து டைம் ஆகும். பட் ஜேசிபி வந்து அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட். ஏன்னா க்ரேனில் நம்ம ஒன்று ஒன்றா பெல்ட்டை போட்டு, ஒவ்வொன்று ஒன்றா அதை டிஷாக்கில் போட்டு எடுத்து இது பண்ணுறதுக்கு, இதுனா பாருங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணி அப்படியே பேலன்ஸாக கூட்டு வந்தாச்சு. நம்ம டீம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீம். இதில் வந்து அவங்க ஒரு ஃபுல் டைம் இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்கு இருப்பாங்க. இதை ஸ்ட்ரீட் லைட் இதை டிபெண்ட் பண்ணி உள்ள வேலை செய்கிற குரூப் தான் இவங்க. இந்த இருக்குல்ல, இதை ரோட்டில் பாருங்கள், மெதுவாக அப்படியே வைக்கிறாங்க. இந்த வச்சு அப்புறம் நேற்று நம்ம அந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, நாலு லைட்டு. அந்த லைட்டில் உள்ள கேபிளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த கேபிளோட அவுட்டர் ஷீத் வந்து ஃப்ளெக்சிபிள் கேபிள் தான். அதோட அவுட்டர் ஷீத் வந்து 105 டிகிரி வரைக்கும் சூடு தாங்கும். இப்போ ஒரு பீஸ் கீழே வச்சாச்சு, அடுத்த பீஸ் எடுத்துகிட்டு வராங்க. 105 டிகிரி வரைக்கும் அது சூடானாலும் உள்ளே இருக்கிற அந்த இன்சுலேஷனோ, அந்த ஒயரோ, இல்லை அதில் இருக்கிற கண்டக்டரோ, எதுவுமே எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் விட்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி. இப்போ இருந்தால் பாருங்கள், இந்த அடுத்த பீஸையும் கொண்டு வைக்கிறாங்க. இந்த கீழே உள்ள பீஸ் வந்து 12.3, மேலே உள்ள பீஸ் அந்த வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து 8.3. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து 60 சென்டி வந்து இது உள்ளே போகும், ஒன்றுக்கு ஒன்று உள்ளே போகும். இந்த வச்சாச்சு. இனி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ளால் வந்து ஒரு பைப்பு போடுவாங்க. அந்த பைப் எதுக்குன்னா, அந்த ஒயர் இருக்குல்ல, ஒயர் வந்து ஃப்ளெக்சிபிள் ஒயர் அந்த பைப்பில் கட்டி தான் புல் பண்ணி எடுப்பாங்க. இந்த பைப்பை கொண்டு வந்தாச்சு, இதுக்குள்ளே போடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த போடுறாங்க, போட்டு 50-50 இருக்கு இல்லையா, ரெண்டு பீஸாக இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த பெரிய பீஸ் வந்து 12 மீட்டர்ஸு, 12.3. இது வந்து ஒரு 800 கிலோ வரைக்கும் குறையாமல் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து 200 அந்த ரேஞ்சில் வர வெயிட்டு. ப்ளஸ் நமக்கு அந்த ப்ராக்கெட்டெல்லாம் வந்து இன்னும் வெயிட் அதிகம். ப்ராக்கெட் வந்து 90 கிலோ ப்ராக்கெட்டு, அப்புறம் 14.2 கிலோ லைட்டு 4, அப்புறம் அந்த ஃப்ளெக்சிபிள் ஒயருக்கு வெயிட்டு. அப்புறம் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒயர் வந்து 3 கோர் 2.5. எல்லாம் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான். இந்த இது இப்போ பாருங்கள், இந்த பைப்பு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்டை வந்து மேலே இருக்கிற பீஸில் அழகாக கட்டி அப்படியே ஜம்முன்னு தூக்கி உள்ளே செருகுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு பெஞ்ச் புல்லரை வச்சு பண்ணனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அந்த பெல்ட் சென்டரில் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், அழகாக லிஃப்ட், ஜேசிபி வந்து சைடில் இருந்து தான் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது அடி அடி பட்டுறக்கூடாது பார்த்தீங்களா, ரொம்ப ஹெவி. இன்னொன்று, ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்து டைரெக்டாக அதை பார்த்து தான் பண்ணுவாப்பில். ஆனால் ரொம்ப ஹெவி இல்லையா, யாருக்கும் கையில் ஏதாவது கையிலையோ காலையோ வந்து காயங்களோ அப்படி எதுவும் இது பண்ணக்கூடாது இல்லை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த டீம் வந்து ஒரு நாளைக்கு 20 பீஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. பட் நம்ம வச்சுருக்கிற ஆவரேஜ் 13-15 பீசஸ்ஸு இந்த சர்ச்சில். இந்த இருக்கு பாருங்கள், பாருங்கள் அழகாக அப்படியே கரெக்டாக அது அந்த பொசிஷனில் வரும். ஒரு இதனோட லாக்கம் அதனோட லாக்கம் கரெக்டு பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே தூக்கி புல் பண்ணி விட்டாங்கன்னா ஜம்முன்னு வந்துடும். இருக்குல்ல, அப்படியே பாருங்கள் கரெக்டாக
இந்த வச்சுட்டாங்க. இது அப்படியே ஜம்மனு புல் பண்ணி விடுவாங்க. இந்த வருது இல்லையா, வந்து 60 சென்டி உள்ளே வரும் பார்த்துட்டுங்க. எப்படியும் ஒரு 50க்கு மேலே, 50 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளே வந்துடும். இது ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த பக்கம் லைட்டாக ஜேசிபி வச்சு புல் பண்ணுவாங்க. ஜேசிபி வச்சு புல் பண்ணுறது கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா இல்லைன்னா வந்து இந்த போல் லைட் போல் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த உள்ளே போட்டு டைட் பண்ணுவாங்க. இந்த டைட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரியர், ரோட் பேரியர் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வச்சு இந்த லைட்டையும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் இந்த வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். இந்த இருக்குல்ல ஒயரு, இதுதான் அந்த 4 ஒயரு நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த 4 ஒயரு. நன்றி, வணக்கம்.